the Chennai Silks RD sale. Up to 50% discount, the Chennai Silks. India Glitz ke like pannunga, share pannunga, subscribe pannunga, matta the bell icon tattunga. Remember Rajendran. ஆனால் எல்லோரும் இப்போ என்னை வந்து மொட்டை ராஜேந்திரன் ரொம்ப அன்பாக கூப்பிட்றாங்க. என்னுடைய வரலாறு எப்படின்னா, என்னுடைய அப்பா வந்து ஒரு ஃபைட்டாக இருந்தாங்க, பெரிய அண்ணா ஃபைட்டாக இருந்தாங்க, சின்னன்னு ஃபைட்டாக இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய பாதையில் நானும் ஃபைட்டாக சேர்ந்து ஃபைட்டிங் எவ்வளோ படத்தில் தெலுங்கு மலையாளம் தமிழ் அப்படின்னு எவ்வளோ படத்தில் ஃபைட்டெலாம் பண்ணியிருக்கிறேன். கடைசியாக பிதாமகன் என்ற படத்தில் நம்ம பாலா சாரை வச்சு பாலா சார் கூட போய் ஒரு ஃபைட் பண்ண போகும் போது அவரோட எனக்கு அறிமுகம் கிடச்சிது. ஸோ அந்த படம் ஃபுல்லாக என்னைய சார் வந்து கூப்பிட்டு ஒர்க் பண்ண வச்சாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கடுத்தது நான் கடவுள் என்ற படத்தில் என்னை வந்து வில்லனை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஒரு பயமாகவும் இருந்துச்சு. எனக்கு இதுவரை நான் வில்லனை அவர்தான் பண்ணது கிடையாது, ஃபைட்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவர் இன்றைக்கி பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேமராமேன் சார் வில்லன்ஸ் வில்சன் சாரும் எனக்கு ரொம்ப இது பண்ணாங்க. அது வந்து நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த படம் எனக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு, என்னுடைய பேர் எல்லாத்துக்குமே தெரிகிற அளவுக்கு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். என்னுடைய முதல் குரு முதல் தெய்வம் பாலா சார் தான். அதுக்கப்புறம் நான் பாஸ்கர் பாஸ்கரில் நடிக்கும் போது ராஜேஷ் சார் எனக்கு ஒரு காமெடி கலந்து ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாப்பா தல தளபதி அப்படின்ற டயலாக் இன்னும் மக்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே என்னுடைய ட்ராவலிங் வந்து ஒரு சீரியஸாக ஆரம்பித்து வில்லியன் ரூபத்தில் வந்து காமெடி கலந்த ஒரு கேரக்டரில் வந்து இப்போ மக்கள் இடையில வந்து இப்போ காமெடி கலந்த ஒரு மொட்டை காய்ச்சதுன்ற ஒரு அன்போடு கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, பெரிய சந்தோஷம். ஒரு மலையாள படத்துக்காக கல்பட்டா அப்படின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். தண்ணி இருந்துச்சுன்னா கேமரா வைப்பாங்க, அதெல்லாம் நடந்து போனால் தண்ணி தெரிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஃபைட் பண்ணுறதா இருந்தால் மேலேருந்து கீழே விழுங்கடா அப்போ தான் தண்ணி தெரியும் அப்படின்னு சில ஷாட்லாம் வைப்பாங்க. நான் வந்து ஒரு பாலத்து மேலேருந்து ஒரு தண்ணியில் விழுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருந்தாங்க. விஜய் ராகவன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் அடிக்கும் போது நான் தண்ணியில் ஃபாலிங் பண்ணணும். அந்த ஷாட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் தண்ணி ரொம்ப கலங்கலாக இருந்துச்சு. நாங்கள் கேட்டேன், என்னங்க தண்ணி இப்படி ரொம்ப மோசமாக இருக்குன்னு கேட்டேன். இது வந்து தண்ணி கிடையாதுப்பா, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர கழிவு நீர்ப்பா அப்படின்னாங்க. நம்மளுக்கு வந்து இந்த கெமிக்கல் நம்மளுக்கு உடம்புல செட் ஆகாது, அது சின்னதாக பொறிவாகி பெருசு பெருசாக பெருசாகி டோட்டலாகவே என் முடியெல்லாம் கொட்டிடுச்சு. அந்த மாதிரி இடத்துல அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி தலையில் கரிச்சிப்பு கட்டிட்டுலாம் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் பாலசாட்டை அறிமுக மாடலேருந்து அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போது இந்த மாதிரி ஃப்ளாங்காக இருந்தால் தான் ஒரு வித்தியாசமாக நல்லபடியாக இதாக பண்ணார். இல்லை குரல் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு குரல். ஆனால் இந்த இப்போ சேர்ந்தவொடனே ஒவ்வொரு படத்துலையுமே கத்த சொல்கிறாங்க, கத்துனா உள்ளேருந்து கத்த சொல்கிறாங்க, எல்லாமே கட்டாகுது. ஒரு வாரத்தில் சரியாகுது, திரும்பி போய் கத்துறேன். ஸோ இதே மாதிரி தான் மாறி மாறி வரும். பிதா மகனுக்கு செலெக்ஷன் அப்படின்ட்டு செங்கல்பட்டுக்கு போயிருந்தேன். ஒரு 20-25 பேர் போயிருந்தாங்க அந்த ஒரு ஃபைட்டுக்காக. சார் வந்தார், எங்களெல்லாம் பார்த்தாரு. நான் தொப்பியெல்லாம் காட்டினோன்னு என்னை பார்த்தோன்னா அவருக்கு வந்து அதாவது வித்தியாசமான பொருளை பார்த்தா பாலசருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பார்த்தோன்னா ஒரு என்னடா ஒன்றுமே இல்லை, முடிய இல்லை, புறங்கிற எதுவும் இல்லாமல் பிளாங்காக இருக்கிறேன்னா சரி இவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாருங்க, என்னை அதில் யூஸ் பண்ணாங்க. அதில் ஒரு சண்டை காட்சி வரும், விக்ரம் சார் அடிக்கும் போது அவர் என்னை அடித்து போட்டு லாஸ்ட்டில் என் மேலே கொஞ்சம் வாயை பிடிச்சி கிழிக்கிற மாதிரி. அந்த படத்தில் சார் சொன்ன மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரிலாம் பண்ணேன். எனக்கு நல்ல பேர் கிடச்சிது அந்த படத்தில். பாலா சார் அதுலேருந்து என்ன பண்ணார், அந்த படம் முழுவதுமே என்னை கூட கூட்டின்னு போயிட்டு அவருக்கு கூட வச்சுக்கிட்டு ஃபைட் எடுக்கும் போதெல்லாம் பக்கத்தில் இருந்து நல்லபடியாக இது பண்ணி எனக்கு ரொம்ப அன்பாக பழகி ஃபஸ்ட்டு படத்துலேயே ரொம்ப எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப் பண்ணிட்டு மாதிரி ஆகிட்டார் பாலா சார்.